அநேக ஆண்டுகளுக்கு முன்னால சென்னையில பேரன்ப பெருவிழா நடக்கும். பிரதர் டிஜேஸ் தினகரன், ஜீவானந்தம் போன்ற தேவ மனிதர்கள் பேசுவாங்க. அதுல நான் வந்து கவுன்சிலர் ஆலோசகரா ஊழியர் செய்திருக்கிறேன். 70களின் ஆரம்பத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, கடற்கரையில இந்த மீட்டிங் நடக்கும் போது நாங்க ஒரு குடும்பத்தார் ஒரு டீமா போய் அந்த கூட்டம் நடக்கிறதுனால 5 மணிக்கெல்லாம் போய் இந்த கடற்கரையில உட்கார்ந்து சந்தோஷமா கைத்தட்டி பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு தான் கூட்டம் ஆரம்பிக்கும், முன்னாலே போயிடலான்னு சொல்லி ஒரு நாள் கைத்தட்டி பாடி மகிழ்ச்சியா இருந்தோம். ஒரு வாலிபன் எந்த தூரத்துல அப்படி பாத்துக்கிட்டே இருந்தான். இவங்கெல்லாம் வாலிபர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களேன்னு பாத்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா பக்கத்துல வந்தான். வந்துட்டு உடனே சொன்னா, உங்களோட நான் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகே கம் அப்படின்னு எங்க கூட உட்கார்ந்தான். நான் கைத்தட்டி பாடி சந்தோஷமா பேசி துதித்து அப்படியே ஒரு ஜெபம் பண்ணோம். அவன் கேட்டான், நீங்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே எப்படி அப்படின்னு கேட்டான். வாலிபர்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. அவனும் ஒரு வாலிபன். அவன் கேட்ட, ஏன் அப்படி கேக்குறீங்க? பாருங்க, நான் வந்து படிச்சு முடிச்சு வேலை செய்யறேன், சென்னையில நல்ல வேலை செய்யறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். எங்க அப்பா என்கிட்ட என் சம்பளத்தை கேட்க மாட்டாங்க. என் இஷ்டப்படி நான் செலவு பண்ணலாம். நான் கண்கள் விரும்பின எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். நான் எங்க போகணுமோ போறேன், என்ன செய்யணுமோ செய்யறேன். எங்க வீட்டுல தடை கிடையாது, இஷ்டத்துக்கு அலைவேன். இரவு குடிக்கிறது, கிளப்புக்கு போறது, நடனம் ஆடுறது, நான் என்னென்ன விரும்பின எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். கையில பணத்தை எல்லாம் செலவு பண்ணி எல்லாம்